செல்வங்களே, பெற்றோர்களே, நாளை ஜூன் 12ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் பரீட்சையை பற்றி ஒரு சிறு அறிவுறுத்தலை நான் இங்கு வழங்குகிறேன். ரைட், நீங்கள் நாளை ஆன்லைன் பரீட்சைக்கு தோற்றும் போது உங்களுடைய கூகுள் சர்ச் பாரில், அதாவது குரோமில் சரி ஏதாவது ஒன்றில் நீங்கள் சென்று eNNPS என டைப் பண்ணுங்கள். eNNPS.lk என்று டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்காக நீங்கள் டைப் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போவீங்க. அப்படி சென்ற பிற்பாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசு சவிய தரம் 5 புலமை பரிசையில் முன்னோடி பரீட்சை மாதிரி வினாபத்திரம் அப்படின்னு தரப்பட்டிக்குது. இது இப்பொழுது உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற மாதிரி வினா பரீட்சை, நாளையும் இவ்வாறே அதாவது 12ஆம் தேதியும் இது போன்றே உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அது அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்குது, சிங்களத்திலையும் தமிழிலையும் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு அறிவுறுத்தல்களுக்கு சென்று நீங்கள் அதை பற்றிய அறிவுறுத்தல்களை உங்களுக்கு வாசி தருவலாம் இவ்வாறு. அதன் பிற்பாடு உங்களுக்கு கீழே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டும் பிரஷ்ன பத்திர வினாபத்திரம் என்று சொல்லி காட்டுவாங்க. ரைட், இந்த வினாபத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். வினாபத்திரத்தை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அது தனியாக வினாபத்திரம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட், இவ்வாறு இது மாதிரி ஒரு வினாபத்திரம் தான் உங்களுக்கு நாளை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா காட்டப்படும். இவ்வாறு ஒரு வினாபத்திரம் தான் தரம் 5 புலமை பரிசல் நிகழ்நிலை ஒத்திகை பரீட்சை. சரி, அப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்குது, அதையும் வாசிச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு மாணவன் அல்லது மாணவியின் பெயர் கேட்கப்பட்டிருக்குது. உதாரணமாக நான் ஒரு பேரை போடுறேன், இங்கே காட்டப்பட்டிருக்கு லித்தேஷன் சொல்லி, அதே மாதிரி நான் பேரை போடுறேன். இனிஷியலோட அதாவது முதல் எழுத்துக்களோட பேரை போடுங்க. போட்ட பிற்பாடு நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுது பாடசாலை தொகை மதிப்பு இலக்கம், அதாவது ஸ்கூல் சென்சஸ் நம்பர். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஸ்கூலுக்கு பாடசாலைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்சஸ் நம்பர் வழங்கிக்கிறாங்க. ரைட், அது 5 இலக்கங்களை கொண்டது. ரைட், இவ்வாறு நான் ஒரு சென்சஸ் நம்பரை போடுறேன். உங்கள் பாடசாலை சென்சஸ் நம்பர் அதாவது மதிப்பு தொகை மதிப்பு இலக்கம் உங்களுக்கு தெரியவில்லையாயின் உங்களுடைய பாடசாலை அதிபர் அல்லது பாடசாலை ஆசிரியர்களிடம் கேட்டு பெற்றுக்கோங்க. ரைட், பிறகு நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே காட்டுது எந்த மாகாணம் உங்களுக்கு, நீங்கள் எந்த மாகாணத்துக்குரியவர். உங்கள் நான் சபர்கமா மாகாணத்தை தெரிவு செய்கிறேன். நீங்கள் அந்த டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாகாணம் தெரிவாகும். கீழே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வினாக்களை காட்டும். ரைட், இது மாதிரி வினாக்கள் உங்களுக்கு வரும். இதே வினாக்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வினாக்கள் வரும். இந்த வினாக்கள் படி உங்களுக்கு கேட்டிருக்கிறபடி ரைட் மரக்கறிகள், அதாவது மரக்கறிகள் அந்த மேலுள்ள படத்துக்கு ஒத்த விடையை கேட்டிருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் விடைகள் தான் கீழே தந்திருக்கிறதெல்லாம் 1, 2, 3 என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ரைட், அப்போ நான் அதுக்குரிய படமாக இதை செலக்ட் பண்ணுறேன். ரைட், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி கீழே அந்த படத்துக்குரிய செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொத்தான் மாதிரி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இவ்வாறு. ரைட், உங்களுக்கு இந்த படம் நீங்கள் தெரிவு செய்த விடை பிழையென்று நீங்கள் கருதினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் சரின்னு கருதுற விடையை நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அல்லது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ரைட், ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே என்ன செய்யும், நீங்கள் டச் பண்ணுறது செலக்ட் ஆகி நீங்கள் ஆரம்பத்தில் செலக்ட் பண்ணினது இல்லாமல் போயிடும், விளங்கும். ரைட், அப்போ கீழே ஒவ்வொரு கேள்விகளாக இருக்குது, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விடைகளை தெரிவு செய்யுங்க. இங்கே உங்களுக்கு சில உபகரணங்கள் காட்டியிருக்கிறாங்க. உபகரணங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிற 3 உபகரணங்களில் 3 விடைகளையும் மேலுள்ள படத்துக்கு ஒத்த உபகரணம் அல்லது ஒத்ததல்லாத உபகரணம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பொருத்தமானபடியே நீங்கள் வர செலக்ட் தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தெரிவு செய்தது ஒரு சிவப்பு கலர், சிவப்பு நிறமாக மாறும், ஹைலைட் ஆகும். ஓகே, கீழே நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட தரப்பட்டிக்கிற அறிவுறுத்தலுக்கு அமைய கீழே நீங்கள் ஒவ்வொரு விடைகளாக தெரிவு செய்யுங்க. நான் சும்மா விடைகளை தெரிவு செய்து கொண்டு போகிறேன்.
இவ்வாறு நீங்கள் தெரிவு செய்த பிற்பாடு உரிய விடையை தெரிவு செய்யுங்க. இவ்வாறு நீங்கள் கேள்விகளுக்கு விடை அளித்த பிற்பாடு உங்களுக்கு 40 கேள்விகள் வரும். 40, இங்கே 10 கேள்விகள் காண்பிக்கப்பட்டிருக்கு, ஆனால் உங்களுக்கு நாளை நடக்கவிருக்கும் அந்த நிகழ்நிலை பரீட்சையில் 40 கேள்விகள் தருவாங்க. 40 கேள்விகளுக்கும் சரியான பதில்களை நீங்கள் அளித்த பிற்பாடு நீங்கள் திரும்பவும் மேலே போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எல்லா வினாக்களுக்கும் விடை அளித்துள்ளீர்களா என்று. எல்லா வினாக்களுக்கும் விடை அளித்து விட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கருதினீங்கன்னு சொன்னால், கீழே இருக்கிற இந்த சப்மிட் பொத்தான் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அவர் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே காட்டுவாங்க என்னது, உங்களுக்கு ஒரு நீங்கள் கேள்விகளுக்கு வெற்றிகரமாக விடையளித்து விட்டீர்கள்னு ஒரு அறிவுறுத்தலை காட்டுவாங்க. கீழே உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் வீவ் ஸ்கோர்ன்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. நீங்கள் எழுதின பிற்பாடு உங்களோட பரீட்சையில் உங்களோட விடைகளை, அதாவது புள்ளிகளை உங்களுக்கு காணலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால், ரைட், கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்பவும் உங்களுக்கு உங்களுடைய புள்ளிகளை காட்டுவாங்க. இந்த இருக்குது 10-4, அது மாதிரி நீங்கள் 10 எத்தனை கேள்விகள் எடுத்துக்கிறாங்கன்னு இங்கே காட்டும். நாளை நடக்கவிருக்கிற பேப்பரில் 40 எத்தனை விடை நீங்கள் அளித்துள்ளீர்கள் என்று காட்டும். சில நேரம் உங்களுக்கு டேட்டா பிரச்சனை, தொழில்நுட்ப பிரச்சனை, கவரேஜ் பிரச்சனை, சிக்னல் இல்லாத பிரச்சனை காரணமாக உங்களுக்கு சில நேரம் நீங்கள் டச் பண்ணுற நேரம் கீழே உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு சொன்னோம், அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த கேள்விக்கு விடை அளித்து பொறுமையாக இருந்து நீங்கள் சப்மிட் பொத்தானே அழுத்துங்க, ரைட். அப்போ நீங்கள் சப்மிட் பொத்தான் அல்லது வியூ ஸ்கோரை பார்க்குறதுக்கு சில நேரம் உங்களுக்கு லோடாக சொன்னோம், க்ரௌட் காரணமாக உங்களுக்கு உங்களோட பரீட்சையை, உங்களோட பேப்பரை, அந்த பேப்பர் உங்களுக்கு செய்து கொள்வது கஷ்டமாக இருந்தால், தொழில்நுட்ப கோளாறுகள், அந்த ஸ்லோன்ற பிரச்சனைகள் காரணமாக, அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நாளைய நாளில் வேறு நான்கு வேறு வேறு நேரங்கள் தருவாங்க. ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கிற கேள்விகளை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அப்படி முடித்துக்கொள்ள இயலாமல் போனால் உங்களுக்கு தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக வேறு வேறு நேரங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த நேரங்கள் உங்களுக்கு திருப்பவும் முயற்சி செய்து உங்களுடைய வினாபத்திரங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி.